ஒரு டீ கொடுங்க முதலாளி ஒரு டீ கொடுங்க சக்கரை இல்ல வந்துரும் வரட்டும் கிழங்கு கூட தூக்கிட்டு லோ 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 நாலஞ்சு அசந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விக்கணும்னு இருக்கும் வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம் நாலு டீ वड़िया பயல போறதே தெரியல அடடா போ போ பாயா இப்படி எங்க நான் பாக்குற வீட்டு வடைய வாணறிட்டு வீட்ல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கறிய உனக்கு தக்கமா இல்ல பாயா அடிய மாரா அப்ப மூடி நானா மாட்டங்கற अड़ी இந்த ஊர்ல நான் வேப்பல அடிக்காத பொம்பளையே கிடையாது. உங்க அக்காவையும் சேர்த்து தான். எனங்க என்னம்மா? இடுப்பு புடிச்சிட்டீங்க. எப்ப புடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? மிருக பழுக்குற வேலை. உண்டானே விருச்சு ஒரு கழிச்சு படு. அம்மா ஐயோ. அம்மா ஐயோ. ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது புள்ள. என்ன? இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாம்ங்கற முடிவோட வந்திருக்கேன். மாப்ள, காலையில இருந்து வயிறு சரியில்லை. ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்தறேன். நீ போயிட்டு அப்புறம் வா. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாதா உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ. கடைய நான் பாத்துக்கறேன். போ மச்சான். நான் போட்டுமா? டேய், இங்க போறடா. Ta 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 ta
இந்த ஊர்லயே நான் தான் மைனர், மைனருக்கு மைனர். ஏ மூஞ்சிலயே நீ மாவு அடிச்சியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன் டி. மாப்பிள இங்க பாரு, பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு. ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகந்தேடுறது, இதெல்லாம் சொன்ன கிட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானசா வாழ கத்துக்க போப்பா. மச்சான், ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. மச்சான், நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகிற ரயில் ஒரு படம் வந்ததுல்ல, அதுல அடமலை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொள்ளிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனான். ஆமா, மலைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா, அப்படியே நீ திருப்பி போடு. மலைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னி கிடையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னி கிடையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுளுக்கு எடுத்துக்கிறாங்க. மச்சான், இப்போதைக்கு வர்ண பகவான் நீ தான். நீ மனசு வச்சேன்னாதான் ஊருக்குள்ள மழை வரும். மானத்துக்காகத்தான் மனசை வேட்டி கட்டுறான், அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வர சொல்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாரா? அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். ஏய், நீ சும்மா இரு, உன்னைய ஊர்வல வர சொன்னாங்க. ஆமா, இவர் சொன்னதோ நான் துணிய உரிவி போட்டு வந்துருவேன். போய் வேலைய பாரிய. வனஜா, நீ வட வைக்கிறதோட இரு, ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம், இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. ஏய், கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன், போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ணை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான் இலங்கையில, அருமை மனைவி விட்டான் இலங்கையில, சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில, புள்ள குட்டியை விட்டான் இலங்கையில, கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில. யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடானா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற? நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே, இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதண்ணே. சரின்னு சொல்லுங்க அண்ணே. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்க அண்ணே. சரி சரி சரி, ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. என்னடி மரியாதை ஏறிட்டே போற பேசிக்கிட்டே போற என்ன டாப் போட்டு பேசிட்டல்ல? நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு? சும்மா சொல்ல கூடாதா? கலங்க தக்கமா இருக்குதா? பொம்பளை நீ இவ்வளவு தூரம் போனா, ஆம்பளை நான் எவ்வளவு தூரம் போவேன்? ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்த விடானா? முடிஞ்சத பாரு. டேய், அண்ணன் பயந்துட்டாருடா. அம்பளுக்கு எல்லாம் கேவலம், இவனை சும்மா விடாதுங்க. இவருக்கு உதை கிடைக்கிறதா இருந்தா போரம் கட்டிடுவாரு. வீரைய மாதிரி வாய் செத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு. டேய், எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க, கொலை விழுகும். டேய், அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுகுனா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷ இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு. மச்சான்,
இவ ரொம்ப லொள்ளு புடிச்சுவோ இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா யோ வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுறே நான் கருத்துப்படுவேன் வேலைக்காரி எல்லாம் பின்ன அந்த வீட்டுக்காரியா இதுதான் உனக்கு கடைசி இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பிசைஞ்சு விட்டுருவேன் ஆமா